வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஃபார்மிங். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொக்கோபீட்டில் வந்து டொமாட்டோட க்ரோத் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் இது முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தேன், என்எஃப்டி மெத்தட் இல்லாமல் இந்த இது கொக்கோபீட் மெத்தட் நம்ம வந்து டொமாட்டோஸ் போட்டிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அதோடய க்ரோத் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ க்ரோத்தெல்லாம் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டொமாட்டோ சைஸஸ் இதெல்லாம் பாருங்கள், இந்த செடியிலலாம் பாருங்கள், எல்லாம் பெரிய சைஸஸ் தான் வந்திருக்கு. ஸோ தக்காளி இப்போ இதெல்லாம் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிருக்கு. ஹைட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடி 5.5 அடி ஹைட் வந்திருக்கு. ஸோ சேம் நம்ம வந்து இப்போது என்எஃப்டியில் நம்ம வந்து எந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோமோ, நான் வந்து இப்போ கொக்கோபீட்டில் வந்து அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் ரெகுலராக நான் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து இப்போ மற்ற சிஸ்டமில், ஹைட்ரோபோனிக்ஸில் மற்ற சிஸ்டமில் நமக்கு வந்து மோட்டர் ஆர் இந்த வாட்டர் பம்ப்பு இதெல்லாம் இதில் தேவைப்படாது. வி ஜஸ்ட் நீட் கொக்கோபீட்டு. ரெகுலராக நம்ம வந்து இதில் வந்து நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொக்கோபீட் அண்டு நான் வந்து பர்லைட் இது ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 70-75% வந்து கொக்கோபீட்டும் 25-30% வந்து பர்லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மெயின் திங் என்னென்னா நீங்கள் வந்து டெய்லி வாட்டர் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த இங்கே வந்து இந்த ஏரியா ட்ரையாக இருக்கா ஜஸ்ட் ஒரு விரல் விட்டு பார்த்துட்டு மாய்ஸ்டாக இருந்ததுன்னா நம்ம விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ மாய்ஸ்டாக இருக்கும்போது நம்ம வந்து நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ண தேவையில்ல. இதெல்லாம் ட்ரையாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ட்ரையாக இருந்தால் டெய்லி வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணுங்கள். சேம் ஃபார்முலேஷன் தான், இந்த என்பிகே, மெக்னீஷியம் சல்ஃபேட், கால்சியம் நைட்ரேட் அதே ரேஷியோவில் ஒரு டிடிஎஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணோம். இதில் வந்து இப்போ நான் ரெகுலராக பிஹெச் எல்லாம் செக் பண்ணுறதில்லை, பிகாஸ் அது ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளஷ் அவுட் எல்லாம் பண்ணனால பிஹெச் எல்லாம் ரெகுலராக நம்ம செக் பண்ணதில்லை. டிடிஎஸ் மட்டும் நாங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இது வந்து இன்னும் ஃப்ளவர்ஸும் இருக்குது பாருங்கள், ஃப்ளவர்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து ஃப்ரூட்ஸாக மாறும். பட் ஓவராலாக எல்லாமே இதெல்லாம் இப்போ ரெடி ஃபார் ஹார்வெஸ்ட் இன்றைக்கி பண்ணலாம். இதில் இன்னொரு மெயின்டெனன்ஸ் என்னென்னா எங்களுக்கு மெயினாக வந்து இந்த ஒயிட் மீலி பக்ஸ் ரெகுலராக இதில் வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து 1 in 10 days நீம் ஆயில் ஸ்ப்ரே அடிச்சிட்ருந்தோம். இன்னும் இருக்குது ஒயிட் மீலி பக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் ஒயிட் மீலி பக்ஸ், இதெல்லாமே நம்ம வந்து எவ்ரி 10 டேஸ்க்கு நம்ம இது பார்த்திங்கன்னா இதுதான் ஒயிட் மீலி பக்ஸ் பாலிஷ்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், பட் ஸ்டில் அது வந்து ஃபுல் ஃபிரிஜ்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்கள் வந்து எந்த பெஸ்டிசைட்ஸும் அடிக்க வேணாம்னு இருக்கோம். ஸோ வி ஜஸ்ட் எவ்ரி 10 டேஸ் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கும் நான் வந்து மெத்தட் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி காமிக்கலான் இந்த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து லோ காஸ்ட் லோ மெயின்டெனன்ஸ் மெத்தட், பிகாஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு மோட்டர் இந்த வாட்டர் இந்த செலவெல்லாம் ரொம்ப கம்மி. ஆஸ் அண்ட் மென் அந்த இது அந்த மாய்ஸ்டாக உங்களுக்கு தெரியல, அது ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சதுன்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து இந்த நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ண போதும். பட் நியூட்ரியன்ஸ்க்கு நீங்கள் சொன்ன கிராஜுவலாக நீங்கள் வந்து டொமாட்டோஸ்க்கு தேவையான டிடிஎஸ் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அண்ட் இந்த ஒயிட் மீலி பக்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே வாங்க. யூஸ்வலி இந்த மாதிரி லீவ்ஸ் அடியில் தான் அந்த ஒயிட் மீலி பக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே அடிக்கும்போது ஜஸ்ட் மேலோட்டமாக இல்லாமல் கீழே எல்லா சைடும் நீங்கள் அடிக்கணும், அப்போ தான் அது வந்து கண்ட்ரோல்டாக வரும். மற்றபடி எனக்கு வந்து வேறு எந்த ப்ராப்ளமும் வரல, எக்ஸப்ட் ஃபார் ஒயிட் மீலி பக்ஸ் எனக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ ஓவரால் ஐம் ஹாப்பி வித் த க்ரோத் அண்ட் த ஈல்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு செடி, இது ஒரு செடி, இதில் நான் ஒரே பேக்கில் 3 வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் வந்திருக்கு டொமேட்டோஸ் எல்லாம், கொஞ்சம் டேட்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பட் இதுலேயும் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக எல்லா இதுலேயும் நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் ஐ திங்க் இப்போ நம்ம பண்ண மெத்தட் இஸ் ரைட் மெத்தட் அண்ட் வெரி ஏபிள் டு கெட் அ குட் ஈல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இன்றைக்கி காமிக்கலான்னு இருந்தேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.